பிராண பிரதிஷ்டை வீடியோ பாலகனாக கண்களை திறந்த ஸ்ரீராமர் பிரதமர் மோடி சிறப்பு பூஜை நூற்றாண்டு கனவான ராமர் கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் குழந்தை ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புனித நகர்களில் ஒன்றான அயோத்தியில் இன்று தொடங்கியது. 7000 சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜையுடன் இந்த விழா நடைபெற்றது. இன்று காலை அயோத்தி நகர் வந்தடைந்த பிரதமர் மோடி சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் ராமஜென்ம பூமிக்கு வருகை புரிந்தார். இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்வுகள் மற்றும் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வுகள் தொடங்கியது. பிரதமர் மோடியுடன் RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கருவறையில் வைக்கப்பட்டிருந்த ராம்லாலாவின் குழந்தை பருவ சிலைக்கு பிரதமர் மோடி பிராண் பிரதிஷ்டை செய்தார். மோகன் பகவத் மற்றும் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் சிறப்பு பூஜைகள் செய்தனர். பிரதமர் மோடி தாமரை இலைகளை கொண்டு ஸ்ரீ ராமரின் சிலையை பூஜித்து பிரதிஷ்டை செய்தார். இந்த நிகழ்வின் போது கூடியிருந்த பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். பக்தர்களின் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதன் பின்னர் ராமர் கோயிலில் கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்னர் இன்று மீண்டும் ராமர் வந்துவிட்டார். நாடு முழுவதும் இன்று தீபாவளி போல கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நமக்கு கிடைக்க தியாகம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள். இனி கூடாரத்தில் ராமர் வசிக்க வேண்டிய நிலை இனி இல்லை. கோயில் கட்டுவதற்கு இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டதற்காக ராமர் நம்மை மன்னிப்பார். இந்திய வரலாற்றில் புதிய சகாப்தத்தின் விடியல் இன்று. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் பகவான் ராமர் தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இந்த அற்புதமான நாளில் இந்தியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமர் கோயில் திறப்பு விழாவை பார்த்து ரசித்த நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த நாள் புதிய கலாச்சாரத்தின் தொடக்கம். இந்த தருணத்தில் நாட்டின் நீதித்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் இந்த நாளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள். அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டி இருப்பது கண்ணியமாக கிடைத்த வெற்றி. இந்திய மக்களின் மனசாட்சியாக ராமர் கோயில் இருக்கும். இந்தியாவின் அடிப்படையே ராமர் தான். ராம் என்பது இந்தியாவின் கொள்கை, இந்தியாவின் அடிப்படை, இந்தியாவின் சிந்தனை. ராமர் கோயில் கட்டப்பட்டால் நாடு பற்றி எரியும் என்று சில பிரச்சாரம் செய்தனர். ஆனால் ராமர் கோயில் கட்டியதால் இந்தியா பற்றி எரியவில்லை, இந்தியாவுக்கு ஆற்றல் தான் கிடைத்துள்ளது. ராமர் கோயில் அமைதியின் அடையாளம், இந்திய மக்களை ஒருங்கிணைக்க கூடியது. இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் இருக்கக்கூடியவர் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டகரமான மனிதனாக உணர்வதாக ராமர் சிலையை செதுக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் சிலை பிராண் பிரதிஷ்டை நிகழ்வில் பங்கேற்ற அவர், என்னுடைய முன்னோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கடவுள் பாலராமரின் ஆசீர்வாதம் என்னுடன் இருக்கும். சில நேரங்களில் நான் கனவுலகில் இருப்பதாக எண்ணுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். பிராண் பிரதிஷ்டை பாலகனாக கண்களை திறந்த ஸ்ரீ ராமரின் அந்த வீடியோ பதிவு தற்போது இதோ உங்களுக்காக. पूर्ण कर रहे हैं माननीय प्रधानमंत्री जी, 11 दिवसीय उपवास को वो पूर्ण कर रहे हैं। मैं श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र के अध्यक्ष पूज्य महंत नृत्य गोपाल दास जी महाराज
संपूर्ण भारत और संसार के मीडिया कर्मी अर्थात इलेक्ट्रॉन बालरामருக்கு பிரதமர் மோடி முதன் முறையாக ஆரத்தி எடுத்துள்ளார் 108 விளக்குகள் கொண்ட இந்த ஆரத்தி வீடியோவை பாஜக எம்பி சஞ்சய் பாண்டே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் ராமச்சந்திராய ஜனக என கீர்த்தனையுடன் கூடிய இந்த ஆரத்தி வீடியோ அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது அந்த பக்தி வீடியோவை நீங்களும் பாருங்கள்